எல்லோருக்கும் என் வணக்கம். கோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்ல இந்த வீடியோவில் நாம் பணக்காரர்களின் மிக சிறந்த மூன்று குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் எப்படி உருவாக்குவது என்பதையும் பார்ப்போம். உங்களுடைய அதிகபட்சமான பெரும்பான்மையான சிந்தனை எதை பற்றி இருக்கு, எப்படி இருக்கு? இந்த கேள்விக்கு உங்க பதில் என்னவா இருக்கு என்று பாருங்கள். இந்த கேள்விக்கான உங்க பதில் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கான பதிலாக கூட இருக்கக்கூடும். ஏனெனில் பணக்காரர்களின் திங்கிங் பெரும்பாலாக பாசிட்டிவாக தான் இருக்கும், நேர்மறையாக தான் இருக்கும். இப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் பெரும்பாலாக நெகட்டிவாக இருந்தாலோ, அல்லது இதை பத்தி கவலை அதை பத்தி கவலைன்னு இருந்துச்சுன்னா, என்னப்பா நம்ம எண்ணங்கள் இப்படி இருக்கேன்னு நினைச்சு இன்னும் கவலைப்படாதீங்க. அதை எப்படி மாத்துறதுன்னு பாருங்க. பாசிட்டிவ் திங்கிங்கை அதிகப்படுத்துவதற்காக உங்களுக்காக ஒரு சுய பேச்சை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு அந்த வீடியோவை முடிச்சு அப்லோட் பண்ணுகிறேன். இப்போ திருப்பி நம்ம டாபிக்கு வருவோம். பணக்காரர்களின் மிக சிறந்த குணங்களின் ஒன்றாவது, பணக்காரர்களின் சுயமதிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது அவர்களின் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுயமதிப்பு என்பது நம்மை பற்றி நாம் என்ன நம்புகிறோம் என்பதுதான். மற்றவங்க நம்மை பற்றி என்ன வேணும்னாலும் நினைக்கட்டும், நம்மை பற்றி நாம் என்ன நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த சேனல்ல வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வருபவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுய பேச்சு என்ற புத்தகத்தில் பல சிறப்பான சுய பேச்சின் தொகுப்புகள் இருந்தாலும், உங்களுக்காக நான் சுயமதிப்பை அதிகப்படுத்துவது எப்படி என்ற சுய பேச்சின் தொகுப்பை தான் வீடியோவில் படித்தேன். ஏனெனில் நம் சுயமதிப்பு தான் நம் வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கிறோம் என்பதை முடிவு செய்கிறது. இது அவ்வளவு முக்கியமானது. சுயமதிப்பு தான் நம் ஆழ்மனதில் இருக்கும் மிக முக்கியமான புரோகிராமிங்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஐபோன் டிவைசஸுக்கு முக்கியமானது iOS சாஃப்ட்வேர், மற்ற போனுக்கு முக்கியமானது ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர். அதுபோல நமக்கு மிக முக்கியமான சாஃப்ட்வேர் சுயமதிப்பு தான். அதனால உங்க சுயமதிப்பு குறைவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை அதிகப்படுத்துங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகப்படுத்துங்க. நல்லது தானே? பெரும்பாலாக சுயமதிப்பு நம் சிறு வயதில் நம்முடைய மற்ற நம்பிக்கைகள் எப்படி உருவாகுகின்றதோ அப்படிதான் சுயமதிப்பும் உருவாகுது. ஒருவேளை யாருக்காவது நம் சுயமதிப்பு குறைவாக இருப்பதற்கு காரணம் நம் குடும்பம்தான், நம்ம பெற்றோர் தான், நம்ம வளர்ந்த சூழ்நிலை தான், அதனால நான் போய் அவங்க கிட்ட சண்டை போட போறேன், திட்ட போறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அந்த நினைப்பை தயவு செய்து விட்டுருங்க. உங்க சுயமதிப்பை எப்படி மாற்றுவது என்பதில் கவனத்தை செலுத்துங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எதையும் வேணும்னு பண்ணல, சரிங்களா? அதே நேரத்தில் உங்ககிட்ட இருக்கும் பல நல்ல நல்ல விஷயங்களும் அவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். இப்பொழுது சுயமதிப்பு அதிகமாக இருப்பவர்கள், வெற்றிகரமாக இருப்பவர்கள் பற்றி பலரை உதாரணமாக சொல்லலாம். எல்லோருக்கும் தெரிந்தவர்கள்னா சச்சினை சொல்லலாம், தோனியை சொல்லலாம், விராட் கோலியையும் சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே சுயமதிப்பு அதிகம். ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்க எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அதுல டாப்பா வராங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே சுயமதிப்பு அதிகமாக தான் இருக்கும். சமீபத்துல ஒருத்தரை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க, பலருக்கு அவரை பிடிக்கும், பலருக்கு அவரை பிடிக்காது. நான் டொனால்ட் ட்ரம்ப்பை பத்தி பேசுறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றிகரமாக இருப்பவர்களிடம் இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, மற்ற விஷயங்களை விட்டுருங்க. டொனால்ட் ட்ரம்ப் US பிரசிடென்ட் ஆக வேண்டும் என்று போட்டியிட ஆரம்பிச்சதும் அவர் கட்சி மக்களும் சரி, எதிர்கட்சி மக்களும் சரி, அமெரிக்காவின் பல பெரிய மனிதர்களும் அவருக்கு எதிராக ரொம்ப மோசமா கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் அவரை அவமானப்படுத்துவதுமாக பேசிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் கூட இல்ல, பல மாசம் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவர் அதையெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்? ஏன்னா அவர் மத்தவங்க அவரை பற்றி சொல்றத நம்பவும் இல்ல, மனதில் எடுக்கவும் இல்ல. நான் யாருன்னு எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு தான் நினைச்சாரு. வேற யாராவது அவர் இடத்துல இருந்திருந்தால் அந்த மாதிரி சாலிடா நின்றுக்கவே முடியாது, ஜெயிச்சிருக்கவும் முடியாது. என்னடா நம்மளை இப்படி பேசுறாங்களேன்னு உடஞ்சு போயிட்டு இருப்பாங்க.
இங்கு பலருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பலர் கேள்விப்பட்டிருக்கலாம், த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. இதை எழுதியவர் டாக்டர் நார்மன் வின்சென்ட் பீல். இவரை ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் என்று கூறுவார்கள். இவர் ஒரு பாஸ்டராக இருந்தவர். இவருடைய சர்ச்சுக்கு தான் சிறு வயதில் டொனால்ட் ட்ரம்ப் சென்றிருக்கிறார். இங்கு டொனால்ட் ட்ரம்ப் கற்றுக்கொண்ட கருத்துக்கள் இவருக்கு பாசிட்டிவ் திங்கிங் மற்றும் ஒரு சிறப்பான சுயமதிப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருந்திருக்கும். உங்களுக்கும் பணக்காரர் ஆக வேண்டும் என்றால் உங்கள் சுயமதிப்பை அதிகப்படுத்துங்கள். நீங்களும் வெற்றிகரமான ரொம்ப பெரிய பணக்காரர் என்பது போன்ற எண்ணங்களை அதிகமாக எண்ணுங்கள். அந்த உணர்வு எப்படி இருக்கு என்று பாருங்கள். அந்த உணர்வை உங்கள் மனதில் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த ஒரு எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அதிகமாக இடம் கொடுக்கிறீர்களோ அதற்கு இணையான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் செயல்படுவீர்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்வது, உங்க சுயமதிப்பை அதிகப்படுத்துங்க. சுயமதிப்பை அதிகப்படுத்தக்கூடிய சுய பேச்சு தொகுப்பின் வீடியோவை தொடர்ந்து கேளுங்க. அந்த வீடியோவுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். இப்பொழுது பணக்காரர்களின் இரண்டாவது சிறப்பான குணம், எப்பொழுதும் பாசிட்டிவாக சிந்திப்பது, அதாவது நேர்மறையாக சிந்திப்பது. பணக்காரர்கள் பொதுவாக பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க. அவர்களுக்கு என்ன வேணும், அதை எப்படி பெறுவது என்பதில் தான் பணக்காரர்களின் சிந்தனை இருக்கும். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்க சுயமதிப்பு அதிகரிக்க உங்க பாசிட்டிவ் திங்கிங் அதாவது நேர்மறையாக சிந்திக்கும் முறையும் அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியில் உங்களுக்கு வெற்றி தேவையோ அதற்கு இணையான பாசிட்டிவான மாற்றங்களை உங்கள் எண்ணங்களில் உங்கள் மனதில் நீங்கள் கொண்டு வர அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்புறமாக பிரதிபலிக்கும். நிலையான எந்த ஒரு மாற்றமும் உள்ளே இருந்துதான் ஆரம்பிக்குது. ஒரு பில்டிங் என்னதான் அழகாக இருந்தாலும், பழ பழன்னு பெயிண்ட் அடித்தாலும், ஃபவுண்டேஷன் அதாவது அஸ்திபாரம் வீக்னு வச்சுக்கோங்க, பில்டிங் நிற்காது. பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால முடிந்த அளவு பாசிட்டிவ் திங்கிங்கை உங்கள் இயல்பான சிந்தனையாக ஆக்குங்க. வீடியோவில் ஏற்கனவே சொன்னது போல பாசிட்டிவ் திங்கிங்கை அதிகப்படுத்துவதற்கான சுய பேச்சை நாளை அப்லோட் பண்ணுகிறேன். அதை தொடர்ந்து கேளுங்க. மேலும் வேற தலைப்புல டாபிக்ல சுய பேச்சு வேணும் என்றால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு வெளியே உங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும் என்றால், நீங்க உள்ள உங்க மனதில் எந்த அளவுக்கு நம்புகிறீர்கள் என்பது மிக முக்கியம். அதனால எப்பொழுதும் பாசிட்டிவ் திங்கிங்கை அதிகப்படுத்தி கொண்டே இருங்க. பணக்காரர்களின் மூன்றாவது மிக முக்கியமான குணம், தெளிவாக முடிவு எடுப்பது. நான் பணக்காரனாக வேண்டும் என்ற ஒரு தெளிவான முடிவில் இருந்து தொடங்கி அதற்கு பிறகு தன்னை பணக்காரனாக தான் பார்ப்பார்கள், வெற்றியானவர்களாக தான் பார்ப்பார்கள். ஒரு முடிவு எடுத்த பிறகு அது முடிந்ததாக தான் கருதுவார்கள். பார்க்கலாம், இப்படி வந்தா நல்லா இருக்கும், அப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு நிலை இல்லாத சந்தேகமான மனநிலையோடு ஒரு விஷயத்துக்குள் இறங்கினா ஒரு சின்ன தடை, ஒரு சின்ன எதிர்ப்பு வந்தா போதும், பின்வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான மனநிலையில் இருப்பவர்கள் பெரிதாக வெற்றியை ருசிக்கவே முடியாது. ஆனா பணக்காரர்கள் முடிவுகளை தெளிவாக எடுப்பார்கள். எடுத்த முடிவை முடிந்தது என்றுதான் எண்ணுவார்கள். பிறகு அந்த விஷயத்தை முடிவில் இருந்துதான் பார்ப்பார்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் இருப்பது போல் உங்கள் கற்பனையில் உங்களை காணுங்கள். இது ஏன் அப்படின்ற கேள்வி வருபவர்களுக்கு த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்ற புத்தகத்திலிருந்து பல வீடியோக்கள் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களை பார்த்து அதன் பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற பல முக்கியமான வீடியோக்கள், புத்தகங்களின் வீடியோக்கள் மேலும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதனால சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.